கப்பிள்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட பியார் கப்பிள் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் என்னங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆனந்த் இவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீட்டில் இருந்தோம் பார்த்தீங்களா, அப்பையிலேருந்தே நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸு அண்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் அதையும் தாண்டி ஒரு ஃபேமிலி அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்கு வந்தப்புறமா இதுதான் செகண்ட் டைமா தேர்ட் டைமா தேர்ட் டைம் இங்கே வந்திருக்கிறது. நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறதே இன்றைக்கி தான். இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க, வந்துட்டு உடனே போகணும் உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கேன். அந்த டைமில் பாப்பாவை எப்படியாவது ஒரு பிளான் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று கொடுத்தாரு. அண்ட் அந்த ஐடியா வச்சுட்டு இன்றைக்கி பிராங்கை வந்து தரமாக பண்ண போகிறோம். ஆனந்த் வந்திருக்கான் அப்படின்றதுனால பாப்பா வந்து பால் வாங்குறதுக்காக போயிருக்காங்க டீ போடுறதுக்கு. வந்தவுடனே சிறப்பாக ஒரு பிளான் கொண்டு செஞ்சிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாப்பா வந்து பாப்பா வரும்போது தான் அந்த பிராங்கை ஸ்டார்ட் பண்ணுறதே. ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை கண்டினியூஸாக எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து வீடியோஸ் நாங்கள் போட்டுனே இருப்போம். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களால் எவ்வளோ ஹெல்ப் பண்ணி எங்களை மேலே கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கொண்டு வாங்க. எங்களால் எவ்வளோ என்டர்டெயின் பண்ண முடியுமோ உங்களை அவ்வளோ என்டர்டெயின் பண்ணி நாங்கள் உங்களுக்கு தரோம் கேரண்டி. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கோம், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு ஐடி இருக்குது, இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு ஐடி என்ன வந்திருக்கு அப்படின்னா, நம்மளோட டியா குட்டி, நம்ம டியாவோட ஐடி ஒன்று புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அண்ட் டியா வித் பியார் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடிக்கும் மறக்காமல் வந்து ஃபாலோ கொடுத்துருங்க. அண்ட் இன்னொரு ஐடியும் புதுசாக இன்னொன்று கொடுக்குறேன், நம்ம ஆனந்த் வாக்கர் அவங்களோட ஐடி வாக்கர் ஆனந்த் அப்படின்ற ஐடிக்கும் வந்துட்டு கீழே ஃபாலோ கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் மூணு இன்ஸ்டாகிராம் லிங்க்குமே கொடுக்குறேன், மூணுக்குமே போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் கட் பண்ண மறந்துட்டாலாம், இது அப்படியே முடிங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 14 ஜிபி இருக்குது, நானும் தானே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டேன் எல்லாமே அமைக்கிறது. எல்லாமே வந்துட்டு அமைக்கி விட்டுருவேன். நோட்டிஃபிகேஷன் மெயினாக வந்து ஆலில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். உடனே நீங்கள் வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகேவா, பாப்பா வரல என்ன அப்படிங்கிறத போய் நான் பார்த்துட்டு ரேங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரேங்க் என்னங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். பாப்பா வர மாதிரி சொல்லணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே உனக்கு இப்போதான் வந்து கிடச்சிருக்குது. ஆ சரி, அது போட்டு உண்டு, எப்படியோ நீ வந்துருக்கு, அதுவே எனக்கு பெரிய விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுனாங்க, என்ன அது லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு என்ன இது? அதை என் தான் ஞாபகப்படுத்துறேன், அதை நினைச்சுதாண்டா தான் கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தீங்க. என்ன பண்ணுறது இல்லை, நீயே பார்த்துருக்கல அந்த வீட்டில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்றதெல்லாம். எத்தனை நாள் நீ வந்து ஸ்டே பண்ணியிருக்க, எத்தனை நாள் கூட இருந்திருக்க, உனக்கே நல்லா தெரியும். நல்லா தான் போய் நின்றுச்சு. நான் சொல்றது வீட்டில் வேலை செய்யறது அதே இதுங்கிறதெல்லாம். ஸோ சாமி, ஆக்சுவலாடா அந்த வீட்டில் இருந்தப்ப கூட பரவாயில்லடா, எனக்கு தெரிஞ்சு சத்தியமா நான் சொல்றேன். அந்த வீட்டில் தப்பியாவது நம்ம பசங்க எல்லாம் வந்துட்டு போவீங்க, அந்த டைம்ல வந்து எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல. சரி, நம்ம பசங்க வந்துட்டு போறாங்க அப்படின்ற ஒரு அந்த குஷிலேயே நான் இது பண்ணிருந்தேன். மாறினதுல இருந்து அதிகமா எல்லாம் வேலை வேலை நீங்க வேலையா போயிருக்கீங்க. எனக்கும் வேலை இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன், எனக்கும் வேலை கம்பெனியில வேலை இருந்துச்சு, அது எதுனாலும் போயிருந்தேன் தான். ஆனா முடியல என்னால. சின்ன எப்படி போது, எங்க போயிட்டு வேலைக்கு? இங்கதான் பக்கத்துல ஒரு கம்பெனில பாக்குறேன். அந்த வேலையை விடுறா, வீட்டுல என்ன வேலை செய்யறேன்னு கேளுறா. வீட்டுல என்ன வேலை செய்யற? வீடு பெருக்கிறது, மாப் போடுறது, கல்யாணம் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். அது பண்ணிதான்டா ஆகணும், எப்பயாவது ஒரு டைம். சரி ஓகே, நான் காலையில வேலைக்கு போனா நைட்டு வீட்டுக்கு வரேன். எனக்கு காலையில நான் எவ்வளவு வேலை செய்யறேன், நான் எனக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு டயர்டா இருக்கும். காலையில இருந்து அவன் வீட்டுல தானடா இருக்கா, ஒரு வேலை கூட செய்யறது இல்லடா. மூணு வேலை பாத்துருவாங்க, சமைக்கிறா ஓகே, அதுல வந்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன்ப்பா. அதுதான் பாக்குறேன், காலையில இருந்து மூணு வேலை சமைப்பாடா, சமைச்சு அப்படியே அந்த சிங்க் ஃபுல்லா பாத்திரம் நொம்பி கிடக்கும், அதெல்லாம் உட்காந்து நான் தான் தேய்ச்சி, நைட்டு வந்து நான் தான் தேய்ச்சி கழுவணும்.
காலையில எந்திரிச்சு அதே மாதிரிதான், காலையிலயும் அதே மாதிரி பாத்திரம் கழி வச்சுட்டு போயிருந்தோம். நான் தான், வேற யாரு இல்லைன்னா சரியான சண்டை வருது தெரியுமா? அங்க இருக்கிற லைஃபிங் இல்ல, அங்க இருந்ததை விட ஒரு 3x ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்பயாவது நீ வந்தியா? இப்பயாவது கொஞ்சம் ஏதோ என் முகத்துல அந்த ஒரு சிரிப்புன்றது இல்லைங்க. சரி என்ன பண்றது, எதுவும் போன இது இல்ல, என்னடா பண்றீங்க சொல்லி பாக்கலாம். இது சொல்ல மாதிரி பாரு, எப்பயாவது ஒரு டைம் தானே நான் மொபைல் எடுத்து கேம் ஆடுறதோ இல்லை இன்ஸ்டாகிராம் பாக்குறது ஏதோ ஒண்ணு நான் பாக்குறேன். அப்ப கூட வீட்டுக்கு வந்தா எந்த வேலையுமே செய்ய மாட்டேற, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போன் எடுத்து உட்காந்துக்கிற, வீட்டுல வேலை செய்யறதுக்குன்னே நான் இருக்கிறேன்னா ஒரு வேலை கூட செய்ய மாட்டடா, ஆனா வீட்டுல வேலை செய்யறதுக்கு தான் நான் இருக்கிறேன்னா அப்படின்னு கத்துவாடா. பயங்கரம், நான் திரும்பி போயிட்டா அம்மா தாயே நானே எல்லா வேலையும் செய்யறேம்மா, என்னை ஆள கொடுமா, நீ இப்படி கத்தாத, தயவு செஞ்சு போய் அமைதியா உட்காந்து நான் செய்யறேன், ஒரு 10 நிமிஷம் டைம் கூட கொஞ்ச நேரம் நான் நோண்டிட்டு போயாவது செய்யறேன், எனக்கு டயர்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதுக்குள்ள ஓட மாட்டாடா, அப்போ உன் டயர்டா இருக்கு, டயர்டா இருந்துமே நான் வந்து உன்னை வேலை செய்ய சொல்றாங்கிறது தான் நீ போவான் இது அப்படின்வான். ஐயோ இல்லம்மா எனக்கு டயர்டா இல்லை அப்படின்னு சொல்லி சில கீழ வச்சு நினைச்சுமே நான் பாத்திரம் கழுவேன். இல்ல எனக்கு கம்பெனில வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்குமா, இன்னைக்கு ஒரு நாள் நீ கழிக்கிறேன் அப்படின்னா பாத்திரம் கழிந்தா சாப்பாடு என்ன ஐடியா அப்படின்னு. அங்க இருந்தப்பயாவது பரவாயில்லடா, இங்க இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது ஹோட்டல்ல வேணும், டெய்லி ஒரு வேளை ஹோட்டல் வீட்டுல ஒரு வேளை ஹோட்டல்ல தான் வேணுமா? ஒரு வேளை இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை மாசம் ஆச்சுடா? ஒரு 6-7 மாசம் ஆயிருக்கும் தானே, ஒரு 7-8 மாசமே ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த 8 மாசத்துல சிலிண்டர் நான் 2 வாட்டி தானே மாத்திக்கிறேன், வெறும் 2 வாட்டி தான் சிலிண்டர். சமைச்சிருப்பா எத்தனை ஹோட்டல்ல போயிருக்கோம், கொடுத்தனமே ஹோட்டல்ல தான் இருக்கு, போனாவே வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க அப்படின்றாங்க ஹோட்டல்ல, இன்னைக்கு என்ன அப்படின்றாங்க தினந்தனா. இத இந்த டைலாக் ஹோட்டல்ல நான் கேட்டேன், எனக்கு அவன் கூப்பிடும் போது அப்படியே அவன் போய் செவ்ல ரெண்டு வைக்கலாமான்னு எனக்கு ஆத்திரம் வரும். என்ன பண்றது, நம்ம வீட்டுல இப்படி இருக்கிறதுனால அவனுக்கு அங்க வியாபாரம் ஆகுது, நம்ம போய் அவனை குறை சொல்ல முடியாது இல்ல. சத்தியமா சொல்ற மச்சான், நீ எல்லாம் வந்துட்டு இன்னும் ஒரு 10 வருஷம் கூட நீ விட்டுரு, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நீ கல்யாணம் பண்ணிக்க, அந்த 10 வருஷம் உன்னால எவ்வளவு என்ஜாய்மெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளவு என்ஜாய்மெண்ட் பண்ணிடு, நான் தான் தெரியாதனமா இங்க வந்து மாட்டிட்டு முடிக்கிறேன். கண்ணெல்லாம் கலங்குதுடா, என்னால முடியலடா, அவ்வளவு கஷ்டமா இருக்கா. கூட பாத்துக்க, நான் தான் எல்லாம் வீடெல்லாம் தொடச்சு மாப் போட்டு எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டியாவா அதே மாதிரிதான், டியா வந்துட்டு டியா எப்படி போல நம்ம ஃபேமிலியில பொண்ணுதான், எங்க பொண்ணு மாதிரிதான் பாத்துன்னு இருக்கு, அதனால அங்க எங்க போறா வரா கேட்டா என்ன, அங்கங்க எங்கயா பாத்ரூம் போயிட்டான்னா காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவ போறதெல்லாம் நான் தான் நல்லி போட்டுனுக்கிறேன். காலையில வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்குமா சொல்லுவா, நீ எப்படியும் காலையில கிளம்பி வேலைக்கு போயிருவ, அவ போனதுக்கு அப்புறம் இருந்து நான் தான், நீ போனதுக்கு அப்புறம் இருந்து நான் தான் சாயந்தரம் நீ நைட்டு வர வரைக்குமே நான் தான் இங்க பாத்ரூம் போறதெல்லாம் கழுவி கழுவி இது பண்ண வேண்டியது இருக்கு, அதனால நீ வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி அள்ளி போட்டு அப்புறம் வேலையிலேருந்து வந்த அப்புறம் அள்ளி போடு அப்படின்றா. சண்டே ஒரு நாள் லீவுடா, அதுவும் என்னமோ தெய்வாதீனமா இப்ப லாக்டவுன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனால லீவ் விட்டுறாங்கன்னு வச்சுக்கோ கம்பெனில, அந்த லீவ் நேரத்தில் என்ன பண்றான், வாரம் ஃபுல்லா நான் தானே இதெல்லாம் பண்றேன், அன்னைக்கு ஒரு நாள் எல்லா வேலையும் நீ பண்ணு அப்படின்றடா. காலையில எழுந்திரிச்சு போய் பால் வாங்கி வந்து டீ வச்சு அதுன்னு எல்லா வேலையும் ஞாயிற்றுக்கிழமை அதை அப்படியே போயிருதுடா. இப்ப கூட பாரு அங்க பாத்ரூம் போய் வச்சுக்கிறாளா, இப்படியும் அந்த செருப்பு சவுண்ட் வரும், அந்த செருப்பு சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சா அப்படின்றதுக்காக உங்ககிட்ட நான் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். அவகிட்டு வந்து அவன்கிட்ட இதெல்லாம் கேட்டுறாரா, தெரியும்ல உனக்கே அவளை பத்தி, தூக்கி செவுத்துல பந்து மாதிரி வீசி எழுந்துருவா, ரொம்ப கஷ்டம் இல்ல மேரேஜ் லைஃப்ன்றதெல்லாம். உன்னால இவ்வளவு இவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ண முடியுமோ பேச்சுலரா இருந்து அவளை என்ஜாய் பண்ணிக்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த என்ஜாய்மெண்ட் அப்படின்றதுக்கு உனக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாத அளவுக்கு பண்ணிடுவா.
உனக்குன்னு ஒரு தங்கச்சி வருவாள்ல, எனக்கு தங்கச்சி வருதுல்ல, உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வருவா, என் தங்கச்சி வருவா, அப்போ வரும்போது நீ அந்த மாதிரி தாங்க வரும்போது பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவளை என்ஜாய்மெண்ட் பண்ண முடியுமா பண்ணிரு. இப்ப ரொம்ப நேரம் ஆச்சு வந்திருக்காள, நான் பார்த்து நீதான என்ன பேசிட்டு இருக்க சொன்ன, ஏதோ நல்லா பேசிட்டு இருங்க அப்படின்னு சொன்ன. நார்மலா தான் பேசுறேன். எப்பயும் நீதான் போய் பால் வாங்கிட்டு வர இல்லையா, எப்பயும் நீதான் வீட்டுல டீ போடுற இல்லையா, அத நீ இன்னைக்கும் நீயே பண்ணிடுற, எதுக்கு நான் பண்ணிக்கிட்டேன், நீ புதுசா நானு போல நீயே பண்ணிடு. நீ தான் சொன்ன கிட்ட நான் போய் சரி பால் வாங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயும் போல நீயே பண்ணிடு, நான் ஏன் பால் வாங்கிட்டு வரணும். நீங்க நீ பேசாத நடுவில் என்ன கஷ்டம், அவன் சொல்றதெல்லாம் உண்மையா, எனக்கு மனசாச்சு இல்லையா, கால அவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டு வந்தா பின்ன இங்க வந்து அதை பண்ணி இதை பண்ணி பாத்திரங்கள் இதெல்லாம் கூட்டு அப்படின்னு நான் சொல்லுவாங்க. சொன்னதே இல்லையா நீ, நீ பண்ணாதான் நான் ஏதாவது உங்ககிட்ட சொன்னா என்ன பண்ணிருக்கேன் எனக்கு புரியல சீரியஸா, நான் என்னைக்கு நான் அந்த மாதிரி வேலை வாங்கியிருக்கேன், எப்பயாவது ஒரு காட்டி பிராங்கா சொன்னோம் அப்படின்னா அதை நான் அண்ணா மாதிரி பாக்குறேன், அது என்ன தங்கச்சி மாதிரி பாக்குறாங்கன்னு தெரியல, என் தெரிஞ்சு மாசத்துல மூணு நாள் நீயே எடுத்து பண்ற, அது கூட பாசம் தான் நினைச்சேன், ஆனா நீ இப்படியெல்லாம் நினைச்சு பண்ணிருக்கேன், அது நானே பண்ணுவேன்டா, சரி பாப்பா இன்னைக்கு வயிறு வழியில இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானே அதை வந்து எடுத்து போட்டு எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு நான் கம்பெனிக்கு போவேன், திரும்பி வந்து இருப்பேன். ஆனா மத்த நாள்லயும் நான் கடையில 6 மணிக்கு வேலைக்கு போறேன்டா, ஒரு சில நேரம் 6 மணி இருக்கும், ஒரு சில நேரம் 8:30 இருக்கும், 6 மணிக்கு நான் வேலைக்கு போகும்போது கூட நான் எந்திரி 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறமா டீ போட்டு பாப்பாவை எழுப்பி சரிம்மா நான் போயிட்டு வரேன் கதவை சாத்திக்க கதவை சாத்திக்க அப்படின்னு சொல்றதுக்காகவே நான் பாப்பாவை எழுப்புவேன். அந்த இதுக்கு கூட வேற ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நான் பண்ணி கிளம்பி போயிருப்பேன், அது கூட நான் எழுப்ப மாட்டேன். அதுக்கு எழுப்புறதுக்கே ஓ ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா அப்படின்னு கத்துவா எழுப்ப போனா, ஏமா கதவை மட்டும் சரித்திரம் திரும்பி படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பியும் போய் வேலைக்கு நான் கிளம்புவேன். இந்த மாதிரிதான் நான் பண்ணியிருக்கேன், என் மேல சத்தியம் பண்ணி நீ சொல்லிடுங்க, என்ன 6 மணி ஷிஃப்ட்டுக்கு நீ என்னை எழுப்பும் போது நான் இந்த மாதிரிலாம் என்ன தூங்க கூட விட மாட்டேன். நீ சொன்னதே இல்லை, எனக்கு தெரிஞ்சு 2 நாள் அதை நீ சொல்லியிருக்க, என் மேல சத்தியம் பண்ணு, பிராமிசா என் மேல வந்து சத்தியம் பண்ணு, உன் மேல பிராமிசா என் மேல சத்தியம் பண்ணு, சொன்னதே இல்லை நீ என் மேல சத்தியம் பண்ணு, எழுந்தீங்க என்ன
நீ சும்மா விளையாடாத, நீ அதான் பண்ணிருக்க. அதெல்லாம் ஒண்ணு மன கிடையாது. வாரத்துல ஆறு நாள் நான் இது ஒத்துக்கிறேன், வாரத்துல ஆறு நாள் நான் செய்யறேன், ஒரு நாள் லீவ் அப்போ நீ செஞ்சுட்டு போன அது ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன். அப்ப கூட நானு அதுவும் நீ இன்ட்ரெஸ்ட் எடுத்து தானே செய்யற, அவ போயிட்டா சரி சரி டக்கு நாளைக்கு போட்டா ஸ்மெல் வராது கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு அது அவ்வளவு இதுவா செய்வ. நான் கூட எம்எல்ஏ இருக்க பாசத்துலயும் அக்கறையிலயும் வீட்டையும் பாத்துக்கணும் என்னையும் பாத்துக்கணும்ங்கிற அக்கறை இருந்துச்சு. அப்ப எப்ப தெரியுமா இருந்துச்சு, அந்த அக்கறை வந்துட்டு சரி ஓகே ஆரம்ப காலத்துல அப்படி இருந்துச்சு. யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படியே அவரும் வந்திருக்காச்சு ஏதோ பாத்துட்டு போலாம் எப்படி இருக்கு பார்த்தா நீங்க பண்ணிட்டு இருந்தா எனக்கு இதெல்லாம் இல்ல நீங்க பண்றதே சரியில்லை. அவ்வளவு கஷ்டமா இருக்கா உனக்கு, நான் உன அவ்வளவு கஷ்டப்பட்டுனா ஏதோ என் கஷ்டத்தை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொருத்தன் அவ்வளவுதான். அதை எத்தனை நாள் நான் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க முடியும். நீ அரை முறையமா காதல வாங்கிட்டு இங்க கண்டத பேசாத தெளிவா கேட்டுச்சு. என்ன அதுக்கு என்னத்துக்கு இப்ப இவன் இவனா வந்து வீட்டுக்கு வந்தவன்கிட்ட வந்து நீ சரியில்லை நீ சரியில்லைன்னா அப்புறம் என்ன நான் பண்ணது நானு கேள்வி கேளு, என்னைய கேள்வி கேளு, பண்ணது நான் தானே. ரெண்டு பேரையும் சேர்த்து தாண்டா கேப்பேன். பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். அவன் என்ன பாவம் பண்ண, அவனை கேள்வி கேட்கறான். பேசிட்டு இருந்தாங்க அவனா இருக்குதா சொல்லிருக்கோம், தப்பா இருந்து சொல்லு. நீ சும்மா என்ன இருக்குது சொல்லிட்டு இருந்தா இவனை வந்து டெய்லி கொடுமைப்படுத்துறேன், பாத்திரம் கழுவி விடுறேன், மண்ணு கழுவி விடுறேன்னு சொல்லி வெங்காயம் கட் பண்ணி விடுறேன் அப்படிங்கறதா? இத மறந்துட்டா, வெங்காயம் தக்காளி கட் பண்ணாதான் வந்துட்டு நைட் உனக்கு சோறுன்றான். ஏய் நான் எப்படி இதெல்லாம் சொல்லியிருக்கேன்? சொன்னதே இல்ல, பொய்யின்ற சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா. கேட்டா இப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு நான் இப்ப இந்த சண்டைக்கு ஏதாவது இது பண்ணு வச்சுக்கோ, எனக்கு அது கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது சண்டைக்கு வச்சுக்கோ. ஏ அது நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ஒரு காமெடிக்காக அப்படி நான் சொன்னேன் அப்படின்றவா, அப்படியே பிளேத மாத்திருவா. சண்டே மத்தியான டைம்ல எப்பயாச்சும் வெங்காயம் கட் பண்ணு தக்காளி கட் பண்ணு. நான் மொபைல்ல ஏதாவது பார்த்துட்டு இருப்பா, சும்மா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. வெங்காயம் கட்டணுமா தக்காளி கட்டணுமா? கட் பண்ணாதான் உனக்கு மதியம் சாப்பாடு. என்ன என்ன நீயா விருப்பப்பட்டுதான் என்ன விட்டுட்டு இல்லமா நீ உக்காலன்னு சொல்லி நீயா தான் செஞ்சுட்டு இருக்கேன்ட்டு அதுதான் வந்துட்டு சரி ஓகே ஏதோ இதா இருக்கும் சரி நம்ம ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் அதை ஆரம்பிச்சிட்டேன் பாத்தியா. அப்போ வந்து சரி ஓகே இவன் வேலையில இருந்து வந்தானாலே ஓ மாமா இந்த அளவுலாம் ரொம்ப ஒரு மாதிரி வழியா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சரிம்மா நீ உக்காருமா நான் பண்றேன்.
அப்படின்னு இதே அப்படியே ரொட்டீன் ஆயிருந்தா அப்படியே சரி ஓகே நமக்கு இப்படின்னா ஊதி விடாத அளவுக்கு என்ன அவ இவங்கிற ரொம்பச்சி நீ பண்ற வேலைக்கு அப்புறம் என்ன மகாராணி நான் கூப்பிட முடியும் நீ அண்ணனை கூப்பிட தேவையில்லை நான் உனக்கு மகாராணியும் இல்ல நீ எனக்கு ராஜாவும் இல்ல நீ எனக்கு வேணவே வேணா நான் உன்னை இப்படிதான் வேலை வாங்குறேன்னா நீ ஒண்ணு தேவை பேச தேவையில்லை ஒண்ணு வேண்டாம் நீ எனக்கு சொன்ன போ ஒரு நிமிஷம் இரு ஒண்ணு நீ அதை யோசிச்சிருக்கணும் நீ முன்னாடி யோசிச்சிருந்தேன் முறையில வந்து பேசி அப்படி பண்ணணும் நான் சொல்லிக்கிறேன் என் தங்கம் என் செல்லம் என் வயசு